குளிர்காலம் அதிகரிக்கும் போது செரிமான பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை தற்போது காணலாம். பலர் குளிர்காலத்தில் மெதுவான வளர்ச்சிதை மாற்றை கொண்டிருக்கிறார்கள். இது வழக்கமான குடல் அசைவுகளை கொண்டிருப்பதற்கும் அவர்களின் குடல்களை காலியாக்குவதற்கும் சவாலாக உள்ளது. இதன் விளைவாக வயிற்று பிரச்சனைகள் காலப்போக்கில் தொடர்கின்றன. எனவே அதன் மூல காரணங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதனால் நீங்கள் சிக்கலான கூறுகளை அகற்றலாம். ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் காரமான உணவுகள் உள்ளிட்ட பல காரணங்களால் குளிர்காலத்தில் செரிமான அமைப்பு செயலிழக்கிறது. அதிகப்படியான குப்பை உணவுகளை உட்கொள்வது குளிர்பருவத்தில் சௌகரியமான உணவுகளை அதிகமாக உட்கொள்வது வழக்கம். இருப்பினும் குப்பை உணவு உங்கள் செரிமானத்தை மெதுவாக்குவது மட்டுமல்லாமல் வீக்கம் மற்றும் உங்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உண்மையில் நொறுக்கு தீனிகளில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாதது எரிச்சலூட்டும் குடல் நோய் குறிக்கு கூட வழிவகுக்கும். ஜங்க் உணவுகளை தவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக சமைத்த காய்கறிகள், முழு தான்கள், பருப்பு வகைகள், புதிய பழங்கள் மற்றும் விதைகளை சாப்பிடுங்கள். மேலும் காரமான உணவுகள் நெஞ்சரிச்சல் மற்றும் வயிற்று வலி ஏற்படுத்தும் என்பதால் அதை தவிர்க்கவும். கடைசியாக உங்கள் தட்டில் எவ்வளவு உணவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அதிகப்படியான உணவு செரிமான பிரச்சனைகளுக்கு மற்றொரு காரணம். வெப்பநிலை குறைவதால் நாம் தண்ணீர் உட்கொள்ளும் அளவை குறைக்கிறோம். உடலில் உள்ள அனைத்து நச்சு பொருட்களையும் வெளியேற்ற தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். போதுமான தண்ணீர் இல்லாத நிலையில் உடல்கள் உணவை கடக்க கடினமாக்குகிறது மற்றும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். எனவே குளிர்காலத்தில் செரிமான பிரச்சனைகளில் இருந்து இருக்க போதுமான திரவங்களை சாப்பிட முயற்சி செய்யுங்கள். குளிர் காலநிலை தொடங்கும் போது காபி அது பழசாருடன் சோடா மற்றும் பிற காற்றோட்டமான பானங்களை மாற்றவும். குளிர்பானங்களில் உள்ள குமிழ்கள் ஆரோக்கியமற்றவை மற்றும் உங்கள் வயிற்றின் சுவர்களை எரிச்சலூட்டி இன்னும் அதிக வலிக்கு வழிவகுக்கும். கூடுதலாக இந்த வகையான பானங்கள் உங்கள் பற்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம். குளிர்ந்த குளிர்காற்று சில நேரங்களில் நம் உடலுக்கும் குறிப்பாக செரிமான அமைப்புக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது தசைப்பிடிப்பு, வீக்கம் மற்றும் பசியின்மை ஆகியவற்றை ஏற்படுத்தும். எனவே யோகா, தியானம் அல்லது நடைப்பயிற்சி போன்ற பிற உடற்பயிற்சிகள் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். இசையை கேட்பது, சமைப்பது, புகைப்படம் எடுத்தல் அல்லது நடனமாடுவது போன்ற மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்கு விருப்பமான பிற செயல்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். ஒரு நல்ல இரவு தூக்கம் ஒரு மருந்தாக செயல்படுகிறது. இது நமது உடல்களை சரி செய்து அவற்றின் உகந்த நிலைக்கு மீட்டெடுக்க அனுமதிக்கிறது. தூக்கமின்மை மன அழுத்தத்தை அதிகரிக்கும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. நல்ல தூக்கம் என்பது சிறந்த மன அழுத்தத்தை நிர்வகித்தல், குறைவான ஆரோக்கியமற்ற உணவு பசி மற்றும் இறுதியில் குறைவான செரிமான பிரச்சனைகளை குறிக்கிறது.